ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒயிட்டி கனிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ரெண்டு புல்லட்டு ஸ்கின் வந்துருக்கு. இந்த ஸ்கின் என்ன ஒத்தா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம அந்த புல்லட்டுக்கு, அந்த ரெண்டு புல்லட் ஸ்கின்னுக்கு நம்ம டைமண்ட் ஸ்பின் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அது ஓவர டைமண்ட் ஸ்பெண்ட் ஆகும் கைஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு லக் இருந்தால் தான் உங்களுக்கு இதுவும் முன்னாடியே சொல்லிக்கிறேன். அப்புறம் ப்ரோ, என்ன ப்ரோ உங்களையே நம்பி பண்ணேன், இதெல்லாம் உங்களுக்கவே மாட்டேங்குது அப்படிம்பீங்க. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த ரெண்டு புல்லட்டுக்கு உங்களுக்கு லக்கு இருந்தாங்க ஐஸ் உழுக்கும். இந்த ரெண்டு புல்லட் முன்னே விட்டாங்கள அந்த இதாட்ட, அந்த கரெக்டாக 1000 டைமண்ட் இருந்தால் எடுக்கிறமா, அந்த மாதிரிலாம் இல்லை கைஸ். இது வேறு ஒரு ஈவெண்ட்டு, ரோல்டு டேஸ். இந்த ஈவெண்ட்டோட மெயின் டாபிக் என்னென்னா, ஒரு ரோல் பண்ணதுக்கு 20 டைமண்டு, 5 ரோலுக்கு 90 டைமண்டு. அந்த பச்சை கலர் பொட்டியை வந்து நீங்கள் 5 எடுத்தால் தான் எடுக்க முடியும். அங்கே பாருங்க, காமிச்சிருக்கும் போது 5 இருந்தால் தான் எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இது வந்து நீங்கள் அதை சுற்றி 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 அது வந்து கரெக்டாக அந்த டைஸ் ஆட்டர் டைஸ் அதுதான் ரோல் ஆகும். அது ரோல் ஆகி என்னென்ன நம்பர் கொடுக்குதோ அந்த நம்பரில் தான் அது போய் நிற்கும். கண்டிப்பாக அதுக்கு டைமண்ட் ஆகும் கைஸ். அதனால நானே வாங்கலை. இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே என்ன கண்டு வந்தாலும் ஸ்கின் எடுத்துருவோம் ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கைஸ். ஆனால் இதில் என்ன முரட்டுத்தனமாக செல்லா குட்டியெலாம் கொடுத்து வச்சுருக்காங்கயா. கோல்ட் ராயல் வவுச்சரு, ஒரு பேஜு, ஒரு பெட் ஃபுட்டு, அதான் செல்லா குட்டிங்களாம் வந்துருச்சியா. ஏதாச்சும் ரீடீம் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், பக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. சரி, இந்த ஈவெண்ட்டை விட்டு நம்ம இப்போ வெளியே வந்துடலாம். ஏன்னா அப்போனால எடுக்கவும் முடியாது. அதுவும் இல்லாமல் டபுள் ரீலோ, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரீலோ ஸ்பீடு, அக்யூரசி மைனஸ் கைஸ். அப்புறமேட்டு இந்த பெட்டு கிட்டி பெட்டு வந்து ஃப்ரீ கைஸ் ஸ்கின்னு. அதே நீங்கள் இந்த மிஷன்லாம் முடிச்சிங்கன்னா மொத்தம் 8 மிஷனையும் முடிச்சிங்கன்னா இந்த கிட்டி பெட்டு, அதுக்கப்புறம் அந்த பேராசூட் வாங்கிக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் இது ஒன்று பிளான் பண்ணுங்க. இது நான் நேற்று இது பண்ணிவிட்டேன், ஆனால் வீடியோ ரெக்கார்ட் எடுக்க மறந்துட்டேங்க. அவன் பெரிய ஈவெண்ட்டான்ட்ட எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் அவனுக்கு என்னென்னமோ கேட்டானுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். நான் டைம் பாம்புன்னு சொல்கிறாங்க என்னோடய டீமில். நான் டைம் பாக மாட்டேன், என்னடா பிரச்சனை. அப்புறமேட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த ஃபோனை கூட்டி 13 ரூபா பண்ண முடியும். அப்புறம் மேப் டிவேஷனில் டைமண்ட் ராயல் வவுச்சர், அப்புறமேட்டு மணி பிரிண்ட் பண்ணுறானுங்க, அது பிரிண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணுறானுங்க கைஸ். அதுக்கப்புறம் பேண்டா குட்டி பெட்டு ஸ்கின்னு ஃப்ரீயே, அப்புறம் இந்த ஜெய் பண்டில் ஃப்ரீயே, அப்புறமேட்டு ஃப்ரீ கன் ஸ்கின் ஏகேக்கு வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ஆர்மல் பெனட்ரேஷனு, ரேஞ்ச் மைனஸு, ஓரளவுக்கு நல்ல கன் ஸ்கின் தான் கைஸ். அப்புறம் வாங்க டைமண்ட் ராயலுக்குள்ளே போனால் அதுக்கப்புறம் பேண்டா பெட்டு ஸ்கின்னு ஃப்ரீயாக கைஸ். அப்புறம் AA94 ஸ்கின்னு ஃப்ரீயாக தரானுங்க. இதுவும் இங்கே பாருங்க கைஸ், இந்த டைமண்ட் ராயல் புதுசாக அப்டேட் ஆகிருக்கு. நேற்று வீடியோ போட வேண்டிய, நேற்று வீடியோ போட முடியல கைஸ். அதுக்கப்புறம் இந்த கார் எந்த ஈவெண்ட்டில் வருதுன்னு தெரியல. அந்த காரை வாங்கணும், ஃபஸ்ட் டைம் ப்ளூ காருக்கு ஸ்கின் விட்றானுங்க. அந்த கார் ஸ்கின் வாங்கணும். இது அவ்வளோத்திக்கு நல்லாவா கைஸ் இருக்குது இந்த டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு. அதுவும் இல்லாமல் இதுக்கு நார்மல் டைமண்ட் ராயல் வவுச்சர் இருந்தால் கூட ஸ்பின் பண்ணலாம். இதில் டைமண்ட் ராயல் வவுச்சரே இல்லை, அந்த டோக்கன் ஆட்டம் தெரியல. அதெல்லாம் நீங்கள் எப்படி போகிற எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்க, அது எப்படி போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரீடிங்குள்ளே வந்து இப்படி தான் போகும். இப்படி தான் கைஸ், அதுதாங்க இந்த மாதிரி பண்ணணும். இது கண்டிப்பாக அட்லீஸ்ட்டு ஒரு 25-50 உண்டாங்க உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஸ்பின்னுக்கு 50 டைமண்டு வவுச்சராக, டைமண்ட் ராயல் வவுச்சராக இருந்தால் கூட பரவாயில்லை. ஓகே கைஸ், இன்னைக்கா அவ்வளோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். Guys, bye guys.